ஹலோ கேமர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், நமக்கு ஹோலி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் ரெண்டு இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரெண்டு ஈவெண்ட் ஆக்சுவலாக நமக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் எப்படி நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி அதில் இருக்க ரிவார்ட்ஸ் எடுக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதில் நமக்கு இங்கே ஒன்று போட்டிருக்க இந்த ஃபேஸ் ஹெல்மெட் நமக்கு லாகின் ரிவார்டு, அதுக்கப்புறம் அந்த கன் ஸ்கினும் ரூம் கார்டும் தராங்க. அந்த ரூம் கார்டு எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு நான் தனியாக கூட ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நமக்கு அசாசின்ஸ் கிரீடுக்கான அந்த ஈவெண்ட் வந்து நேத்தோட நமக்கு அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் ஹோலி ஸ்பெஷலாக தான் இன்வைட் ஃபுல்லாக போவோம். அதுக்குன்னு தனியாக கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி கன் ஸ்கின்ஸ் தந்துக்கிட்டு இருந்தாங்க, அது முடிஞ்சு இப்போ நமக்கு இதில் பண்டில்ஸ் தராங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் போக போக மேல் பண்டில்ஸ்லாம் இருக்குது. நல்லா பண்டில்ஸ் 24 ஹவர்ஸ்க்கு தராங்க. பிடிச்சிருந்தத நீங்கள் இப்போதைக்கு போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இது என்ன கேரக்டர் ரியல் தராங்களேன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் 24 ஹவர்ஸ் தான் போட்டிருக்கு. எந்த கேரக்டருமே பர்மனெண்ட் இல்லை. இது எதுக்கடா அந்த தேவையில்லாத ஆனிங்கன்னு தான் தோணுச்சு. இதுக்கு ஏதாவது அவங்க ஃப்ரீ ரிவார்டாக பர்மனெண்ட்டாக தந்துட்டு போயிருக்கலாம், கோல்டாவது கொடுத்துருக்கலாம், கோல்டாவது ஏதாவது கேரக்டர் வாங்கவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி 24 ஹவர் கொடுத்து சும்மா தேவையில்லாமல் ஆசையும் ஊட்டுறாங்க, அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதோ இந்த மண்டே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இவனை வச்சு 24 மணி நேரம் தந்திருக்காங்க. இவன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் போய் பார்க்கலாம் அவன் எப்படி இருக்கானே. ஓகே, நம்ம இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டுக்குள்ளே இப்போ போயிடலாம். ஓகே, நமக்கு லோடாகி வந்துருச்சு இப்போ. ஓ வெயிட் மினிட், யூடியூப் நமக்கு வந்துருச்சு. ஓ கரீனா ஃப்ரீ ஃபயரே நமக்கு ஹோலி ரிவார்ட்ஸில் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த இதுதான் நினைக்கிறேன். நம்ம இதுக்குள்ளே மெயினானது இங்கே வந்தாலும் நமக்கு மேலே டாப்பில் வந்து மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம கோல்ட் ராயல் வவுச்சர் கிடச்சிருச்சு. இப்போ அது என்னென்னா, நமக்கு ஓவரால் மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் இந்தியாவில் இருக்க ஓவரால் பிளேயர்ஸ் வந்து இந்த மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணும், 1000 கேம்ஸ் ப்ளே பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது இந்த சின்ன சின்ன மினி கேம்ஸ் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை 1000 டைம்ஸ் ப்ளே பண்ணால் அது ரெண்டு நாளில் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். அதில் இருக்க சின்ன ரிவார்ட்ஸ்னால் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மெயினான பீக் டே லாகின் ரிவார்டு வந்து இந்த ஹெல்மெட் தராங்க. இந்த ஹெல்மெட் தான் அந்த கேலண்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ கொடுத்துருக்காங்க பீக் டே லாகின் ரிவார்டு. ஓகே டாமா, இப்போ இந்த மெயினான ஓ இந்த பலூன் ஸ்பிளாஷ் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் நம்ம கோல்டன் பலூன் மாதிரி இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணால் நமக்கு கன் கிரேட் தராங்க. ஓகே, இதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது என் பாண்டில் இவ்வளோ பலூன் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஈவெண்ட் நம்ம இப்படி சிம்பிளாகவே முடிச்சாலாம், நம்ம பாண்டில் ஒரு மணி நேரத்துக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பாண்டில் போய் அவங்கள்ட்ட இருக்க ரெண்டு பலன்லையும் ஆட்டையை போட்டுக்கலாம். இந்த ஈவெண்ட் நம்ம இப்படி சிம்பிளாகவே முடிச்சு ரிவார்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஈவெண்ட் நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக அதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இந்த ஸ்நாக் அண்ட் லேடர் இருக்குது, அதில் வந்து 0 சான்ஸ்ன்னு இருக்குது. அது என்னன்னு தெரியல, கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கேம் ப்ளே பண்ணணும்னு போட்டிருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ ஒரு லோன் ஆஃப் விளாண்டும் வந்துட்டோம். இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பலூன் ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு, இது டாஜ் த பலூன்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பலூன்ஸ்லேருந்து நம்ம அடி வாங்காமல் தப்பிக்கணும். ஆஹா, இந்த கேம் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, டாக்கிங் டைமில் வரது. ஆ, அந்த மினி கேமில் இருக்காது, அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதில் இருக்க ஒரு மினி கேம் இருக்கும், அதே கேம் மாதிரி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இதில் நம்ம அடி வாங்காமல் தப்பிக்கணும். அங்கே வந்து லைட்டாக அந்த பறக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த இது சரியான ஞாபகம் இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இதை முடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க பாருங்கள். நமக்கு மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் அந்த 12,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 12,000 அந்த ஃபேஸ் பெயிண்ட்டு, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. 12,000 மீட்ரு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டையும் நமக்கு இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இதை ப்ளே பண்ணி ஈஸியாகவே அந்த மைல்ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணியும் முடிச்சிடலாம். 12,000 மீட்டர் தான் அந்த மைல்ஸ்டோன் வச்சுருக்காங்க, அதை நம்மளே ப்ளே பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு இதில் வந்து டெய்லி சான்சஸ் வந்து எப்படி கிடைக்குன்னா, நம்ம கேமில் போய் விளாட்றது மூலமாக இல்லை, ஒரு ஒரு கில்லு கேமில் நம்ம மேக்ஸிமம் எத்தனை கில் அடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சான்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த ஈவெண்ட் மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம். இங்கே டைம் இருந்தால் டக்குனுமே முடிச்சிடலாம். அவங்க கீழே வந்து 1000 மீட்ரு, 3000 மீட்ரு, 5000 மீட்ருலாம் சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. அந்தந்த மைல்ஸ்டோன்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ரிவார்ட்ஸாக கிடைக்கும். இப்போ நான் 1000 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு வெப்பன் ராயல் வவுச்சர் கிடச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டைம் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணலாம். கில்லடிக்க நமக்கு சான்ஸ் கிடைக்கும், அதனால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹோலி ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸில் வந்தோம்னா, இதில் வந்து நமக்கு அப்படி கிடையாது. டோக்கன்ஸ் வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு டோக்கன் கிடைக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை டோக்கன் தருவாங்கன்னு தெரியல. நம்ம கேம் ப்ளே பண்ணால் லிமிட்டடாக தான் இருக்கும். பீக் டே அன்றைக்கி தான் நமக்கு அன்லிமிட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எத்தனை கேம் ப்ளே பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி டோக்கன் கிடைக்கிற மாதிரி. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு ஸ்பின்ல நமக்கு இப்போ 4 விழுந்ததுனால அந்த 4ல என்ன ரிவார்டு இருக்கோ அது மாதிரி தராங்க. நம்ம கேம் ப்ளே பண்ணதுனால இன்னொரு டோக்கன் கிடச்சிது. நமக்கு லேடரில் இருந்ததுனால டக்குன்னு மேலே போயிட்டோம். அதே மாதிரி பாம்பு கிட்ட போய் அடி வாங்கினோன்னா கீழே வர வேண்டியதான். நமக்கு சைடில் அங்கங்கே ரிவார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த இடத்துலலாம் போய் நின்னோன்னா நமக்கு கன் கிரேட்டு வவுச்சர்ஸ்னு சொல்லி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நமக்கு டாப்பில் அந்த பண்டில் வச்சுருக்காங்க. 64 தெரில, 64ல தான் அந்த பண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பண்டில் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே என்ன பிளே லோன் ஸ்ட்ரைக் அவுட்டில் அந்த லூட் பாக்ஸ் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. அது பக்கா இல்லை, உண்மையுமே அந்த லூட் பாக்ஸ் தராங்களான்னு தெரில. அசாசின் கிரீட் லூட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, அது நமக்கு என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த ஹோலி டோக்கன்லாம் தராங்க. நீங்கள் கேம் ப்ளே பண்ணால் அது இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஹோலி டோக்கன்ஸை இப்போதைக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த ஹோலி டோக்கன்ஸை வச்சு மேபி அந்த ரூம் கார்டு அந்த கன் ஸ்கினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே, நம்ம ஓவராலாக அந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியாகவே இந்த இதனால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மெயில் பண்டிலுக்கான டோக்கன்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை கொடுக்குறாங்கன்றது தெரில, ஆனால் 19ஆம் தேதி கண்டிப்பாக அன்லிமிட்டடாக தருவாங்க. நம்ம எத்தனை கேம் ப்ளே பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஈவெண்ட்டையும் நம்ம சிம்பிளாகவே முடிச்சிடலாம். நம்ம டெய்லியும் கேம் ப்ளே பண்ணி டோக்கன்ஸ் கிடைக்கும். அப்புறம் பீக் டே அன்றைக்கி நமக்கு நிறைய டோக்கன்ஸ் கிடைக்கும். 64 வரைக்கும் தான் நம்ம பாம்புக்கிட்ட மட்டும் கடி வாங்காமல் கரெக்டாக நம்ம லக் இருந்து போயிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக அதை ஈஸியாகவே முடிச்சிடலாம். அப்புறம் அந்த பண்டில் நம்ம ஃப்ரீயாகவே க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இதோட நமக்கு அந்த ஒரு சில அட்வான்ஸ் ஒரு அப்டேட்ஸ் அந்த அப்கமிங் அப்டேட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக நமக்கு OB33 எலைட் பாஸ் வந்து நேம் சொல்லியிருந்தாங்க. மே மந்த்துக்கான எலைட் பாஸ் season 48 எலைட் பாஸ் நேமும் ஜூன் மந்தோட எலைட் பாஸ் நேமோட ஃபோட்டோ மட்டும் தான் கிடச்சிருக்கு. அது என்னன்னு தான் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நமக்கு BTS கொலாபரேஷன் அதோட பீக் டே வந்து 9th April இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கு முன்னாடி நமக்கு ஈவெண்ட் ஆரம்பிச்சிருமோ இல்லை 9th April தான் ஆரம்பிக்குமா என்னன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் ஈவெண்ட்டு நமக்கு 11ஆம் தேதி இந்த ஹோலி ஸ்பெஷலோட ஃபஸ்ட்டு டாப்அப் ஈவெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு டாப்அப் ஈவெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஃபேஸ் பெயிண்ட்டு, இது நமக்கு 100 டைமண்ட்ஸ்க்கு டாப்அப் ஈவெண்ட்டில் தள்ளி விட்றாங்க. இதில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. இதை போய் 100 டைமண்டுக்கு டாப்அப் பண்ணி வர எடுக்கணுன்றாங்க. இதில் பெருசாக எனக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே தெரியல. அந்த கண்ணை சுற்றி ஒரு ப்ளூ ஒரு ரேஸ் மாதிரி தான் வருது. அதுக்கப்புறம் 300 டைமண்ட்ஸுக்கு இந்த குளோவால் ஸ்கின் தராங்க. இந்த குளோவால் ஸ்கின் பார்க்க கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. 300 டைமண்ட்ஸுக்கு அதுன்னு சொல்லி தான் அந்த பேனரில் போட்டிருக்காங்க. வந்தால் அந்த மாதிரியே ஒர்த்தாக தான் இருக்கணும். 300 டைமண்ட்ஸுக்கு அந்த குளோவால் ஸ்கின் மட்டும்தான் ஒர்த்து. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ஸ்கைவிங் இந்த அப்டேட்டில் வரப்போதா இல்லை இதுக்கு அடுத்த OB33 அப்டேட்டில் வரப்போதான்னு தெரியல. இந்த டிராகன் ஸ்கைவிங் இதை நம்ம ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணாமல் இருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இதை பார்த்துடலாம். இதுதான் அந்த டிராகன் ஸ்கைவிங். இந்த ஸ்கைவிங்கோட சேர்த்து நமக்கு ஒரு அனிமேஷன் எமௌண்ட்டும் வரும். இந்த ஸ்கைவிங்கில் வர மாதிரியே இருக்கும். இந்த ஸ்கைவிங் வந்து ஆக்சுவலாக நமக்கு ஃபேட்டர் வீலில் வருது. ஆனால் அந்த இதில் பேனரில் வந்து 16ஆம் தேதி டேட் போட்டிருப்பாங்க. 16ஆம் தேதி நமக்கு ஹோலி ஸ்பெஷலான டாப் அப் ஒன்று தான் வருது. இந்த ஸ்கைவிங் வந்து நமக்கு மேக்ஸிமம் OB33 அப்டேட்டில் தான் வர லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த அனிமேஷனுக்கான எமௌண்ட்டு. இது ரெண்டத்தையும் ஒன்றா நமக்கு ஃபேட்டர் வீலில் விட்டுருவாங்க. ஆல்ரெடி நமக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னும் அனிமேஷனும் ஒன்றா சேர்ந்து விட்ட மாதிரி தான் அதே மாதிரி தான் ஃபேட்டர் வீலில் லான்ச் பண்ணுவாங்க. இது நம்ம கண்டிப்பாக இந்த அப்டேட் இல்லைனா கண்டிப்பாக OB33 அப்டேட்டில் கிடச்சவொடனே நான் உங்களுக்கு எப்போ வரும்ன்றதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் இதோட சேர்த்து நம்ம நிறைய அப்டேட்ஸை பார்த்துட்டோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஹோலி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் இன்றைக்கி வந்தது எப்படி முடிக்கணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த ஸ்கைவிங் ஒன்று நமக்கு அப்கமிங் அப்டேட்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லியும் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அப்கமிங் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ஸ் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம இனிமேட்டு வீடியோஸை டீட்டெயிலாக போடுவோம். அதுக்காக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லவ் யூ ஆல், பை கைஸ்.